ಶ್ರೀ ಮಹಾಗಣಪತಿ ಓ ಮಾ ತಾಯಿ ಪರಾಶಕ್ತಿ ರೋಗಮಾತಾ ಎಲ್ಲಾರು ನಲ್ಲ ರಕ್ಷಣ ಎಲ್ಲಾರಿ ಕಾಪಾತ ತಾಯಿ லாபம் படத்தை எடுத்தவங்களுக்கு லாபம் படத்தை வாங்கினவங்களுக்கு லாபம் படத்தை போடுறவங்களுக்கு லாபம் தான் எனக்கு என்ன தெரியும் நீ போய் நல்ல படமா பார்த்து வாங்கிட்டு வர உன் வாய் சாதுரியத்தினால நல்ல விளம்பரம் பண்ணி கூட்டத்தை சேர்க்கிற அந்த கூட்டத்தை குறைய விடாம உங்க அப்பன் பக்கோடாவை போட்டு அசத்தி போடுறான் நீங்க ரெண்டு பேர் இருக்கிற வரைக்கும் எனக்கு என்னப்பா குறை நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க இனிமே யாருக்கும் எந்த குறையும் வராது அப்ப நான் கார் எடுத்துக்கிட்டு விளம்பரத்துக்கு கிளம்புறேன் அப்பா என்னைக்கும் போறத விட இன்னைக்கு கடையில ஸ்பெஷல் பக்கம் அதிகமா போடணும் டீ காப்பிக்கு பால் நிறைய சொல்லி வைக்கணும் கூட்டம் எக்கச்சக்கமா வரும் ஏன்னா நம்ம தேட்டர்ல போட்டுக்க படம் நம்ம தலைவர் நம்ம தலைவியும் நடிச்ச படம் கவலையே படாது அசத்து அசத்து அசிடுறேன் என்ன யாரையுமே காணா விளம்பரத்துக்கு நேரமாச்சு செந்தில் சீக்கிரம் வாங்க விளம்பரத்துக்கு போன அட சீக்கிரம் வாங்கண்ணே இவ்வளவு அன்பா கூட்டம் வரலையே அவர் மாதிரி கூப்பிட வேண்டியதான் ஏய் அறிவு கட்டவனே பிறக்காத்தலையா பறங்கி தலையா சீக்கிரம் வந்து விளம்பரத்துக்கு போகணும்டா இல்லை அடிச்சு விட்டீங்க பின்ன என்ன உனக்கு கொஞ்சம் வாங்கடா ஆசையா அன்பா தம்பி முதலே கூப்பிடுச்சுல்ல அப்ப நீ போயிருக்கலாம்ல கட்டி தலையா சொறி புடிச்ச சேரக்கிழங்கு தலையா வேடிக்கா மாட்டியா இப்படி வழக்கமா ஆராதனை அபிஷேகம் எல்லாம் செஞ்சா தான் நீ போவியா அதுக்காக இப்படி எட்டி ஒதுக்கிறது எட்டி ஒதுக்கிறது எட்டி ஒதுக்கிறது இப்படி தான் எட்டி ஒதுக்கிறது குடிப்பா சொல்லி வைப்பா குடிப்பா நான் சரி சீக்கிரம் ஏறா ஏறா ஏறி உட்காரா ஆ போங்கண்ணா அட இவ்வளவு ஏன் இந்த வடச்சேட்டி தலையில எடுத்துக்க பின்னால நோட்டீஸ் வாங்கிட்டு வர்றானுல பசங்க அது மாதிரி ஒரு காலத்துல ஊர்ல நோட்டீஸ் வாங்கிட்டு இருந்த பையன் இன்னைக்கு நோட்டீஸே குடுக்கற அளவுக்கு வந்துருலையா நீங்க உனத்த ஊர்ல ஆடு மாடு ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க இப்ப ப்ரொஜெக்ட்ல படம் ஓட்டுற அளவுக்கு வந்துருலையா நான் சொன்ன பதிலுக்கு நீ சொல்லுவியா நீ என்ன சொல்ல சொல்லுவேன் கேளுங்க என்ன சொல்லுங்க அண்ணா விடுங்க உலக சண்டை ஓஞ்சாலும் உங்க சண்டை ஓயாது போல இருக்கு சவுண்ட் திறந்து காம நேராச்சு இன்னும் ஒரு டிகிரோ உள்ள வரல என்ன எங்க கரெக்டா வரவன் போறவன் அஞ்சு பத்து மணி சில்லுக்கு எங்க வருது நீ வேலையில பொறுப்பா இருக்கிறவன் கேசரி சில்லற வாங்கி வச்சிருக்கா இவங்களுக்கு நான் பேங்க் போக முடியுமா ஏ அவங்க வந்து டிக்கெட் வாங்கதே உங்களுக்கு சோறு ஓ அப்படி ஒண்ணு இல்லடா எத்தனை கேடுங்க ஓட்டிங்க என்ன 1 2 3 இதல பாக்கி 2 ரூபாய் எழுதி இருக்கேன் இன்ட்ரல பக்கம் வாங்கி தந்துங்க சரியா ஐடியா முதல்லயே எனக்கு வராம போச்சே இத 60 ரூபாய் எழுதி இருக்கேன் இன்ட்ரல பக்கம் வாங்கி தந்துங்க போங்க இங்க யாரோ ஒத்தைய இருக்கு ரெண்டு கைட நோக்கி ஏன் தேவக்க போறீங்க ஓட்ற வாங்க இறங்க அவசரப்படாதீங்க எல்லாரும் உள்ள உனக்கு வந்து படம் போடுவான் சீக்கிரங்களே வாங்க 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 சீக்கிரம் வாங்க உனக்கு என்ன ஆவன ரெண்டு டிக்கெட் கூட மிச்சத்துக்கு ரெண்டு பாயிண்ட் சாராயம் ஒரு பாயிண்ட் ஊர் அவுடியா மா தாயி மகமாயி அண்ணே நீங்களே சாமியை கும்பிட்டு படத்தை மாட்டுங்க படம் சூப்பரா ஓடணும் அப்பா முருகா ஆஹா வாசனை மூக்க துளைக்குது எப்பா எனக்கு தெரிஞ்ச தொழில் இது ஒண்ணுதான் இதையும் நீ செஞ்சு எனக்கு குழப்பெல்லாம் பண்ணிடாதப்பா நான் உங்ககிட்ட கத்துக்கிட்டே வந்தானே என்ன இருந்தாலும் உங்க கைப்பக்கம் ருச்சி வருமா நம்ம தியேட்டருக்கு கூட்டம் அதிகமா வர்றத நீங்க போடுற பக்கம் வாங்கிட்டீங்க தான் பாட்டுங்க என்ன ஒரு கை போடலாம்னு சொன்னேன் ஒரு கை ஒரு கை இன்னைக்கு ஒரு கை யார பார்த்தா ஒரு கை சொல்லுவே ஒரு கை சொல்லுவே ஐயா இந்தாங்க என்னப்பா இன்னைக்கு எக்கச்சக்கமான வசூல் போல இருக்க போட்டிருக்கிறது வசூல் சக்கரவர்த்தி படமாச்சுங்களே ஐயா இதுல 840 ரூபாய் பணம் இருக்கு எண்ணிட்டேன் இதுல 85 ரூபாய் சில்லறை இருக்கு அதை எண்ணிட்டேன் மொத்தம் 925 வேணா நீ எண்ணிக்கங்க உன் பேர்ல நம்பிக்கை இல்லாம இருந்தா தானப்பா நான் இதெல்லாம் எண்ணி பார்க்கணும் கணபதி நீ ஓடி ஆடி உழைக்கிறது மட்டும் இல்லாம
காசு பணத்தை கரெக்ட்டா பொறுப்ப எங்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். ஆனா எனக்குன்னு ஒண்ணு பிறந்திருக்கே, அது இதுல எவ்வளவு சுருட்டிட்டு போய் என்னென்னத்த பண்ணதோ. பின்னாடியே இவ்வளவு அழகா இருக்காளே, யாரது? எவரு சாமி? நேத்து வரைக்கும் சுப்பையா சுப்பமா தானே வந்துகிட்டு இருந்தாங்க, நீ யாருமா? வலோ மன மாமா காரு அத்தகாரு வாலியங்கா ராரு நேனே வச்சானு. நானு நெல்லூர் எல்லம்மா. எல்லம்மா உன் பேர் நல்லாவே இருக்குமா. யாவட்டே மீரு நீ தேட்டர் ஓனர் காரா? ஏறக்குறைய அப்படித்தான், நான் யாத்தி வெளிய சொல்லிக்கிறது இல்ல. அழகா ஜோர்மா, நீ சின்ன பொண்ணு, புதுசா வேலைக்கு வந்திருக்க, என்ன நம்புற மாதிரி யாரையும் நம்பிராத. எல்லாரும் என்ன மாதிரி யோக்கியமா இருக்க மாட்டாங்க, அதுலயே குறிப்பா படம் ஓட்டுறானே ஓட்ட ஆபரேட்டர், அட பாவி, அவன மட்டும் நம்பவே நம்பாத. அவன் ஒரு தேஞ்ச கார்பன். நான் தேஞ்ச கார்பனா? ஏமாட்டி அது நான் அர்த்தம் காணவே இல்லை. கார்பன்ல நம்ம கரண்டே உண்டாகுது. இப்ப இத பாத்தியா, இதான் ரெண்டு கம்பி, இதான் ரெண்டு கார்பன், இது அப்படி 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 டச் ஆகி படம் பளிச்சுன்னு தெரியும். அது ஏலா கண்டியே. இப்ப இதான் கார்பன் வச்சுக்கய, இப்ப நான் உன்ன தொடுவேன், எப்படி இருக்கு பாரு. நீ என்ன சொல்லு? அப்படித்தான் சேர்ந்தா பாதி வெள்ளையும் பாதி கருப்புமா ஒரு பன்னிக்குட்டி பிறக்கும். இனிமே தினசரி நீ தான் வேலைக்கு வரணும். வேலைய பாரு, நான் சொல்ல ஆபரேட்டர் சாரு அது வரதான். கும்பிடுங்க. நமஸ்காரம் அண்டி. அது என்ன மண்டு? தெலுங்குனே. சரி மண்டு, என்ன பண்ற? புதுசாச்சா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். எதை? பினாயில எங்க ஊத்துறது, பவுடர் எங்க போடுறது? ஆஹா, ஏண்டா அதே தொழில் செஞ்சுட்டு தெரியாதா? பினாயில எங்க ஊத்துறது, பவுடர் எங்க போட்டு தேய்க்கிறதுன்னு. இந்த எச்சி துப்புனிய, அதை இவன் மூஞ்சி கொஞ்சம் துப்பு, அப்ப சிகப்பா வரணும்னு பாப்போம். வா, ஒரே இடத்துல போட்டு தேய்ச்சிட்டு. நீ இரண்டு, அது என்ன அந்த பொண்ணு கைய புடிச்சிட்டு பைப்ல தண்ணி அடிச்ச மாதிரி அடிச்சிட்டு இருந்த? இல்லனே, பவுடர் எந்த கையால போட்டணும்னு கேட்டுச்சு. அதுதான் ஒரு சிகப்பு தோலை பார்த்தா ஏன் இந்த அலைச்சல் அலையிற? உனக்கு பயந்துட்டே இந்த தியேட்டர்ல எல்லாம் கருப்பா வந்து உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏமா அந்த பொண்ணு கிட்ட, நான் தான் தியேட்டர் ஓனருங்கிறது. நான் தேஞ்ச கார்பனா? நானு சும்மா. இங்க பாரு, அந்த கும்பலை பத்தி உனக்கு தெரியாது. அவங்க எல்லாம் யூனியன் வச்சிருக்காங்க, அவங்க ஊர் நாராம பாத்துக்குவாங்க, ஆனா உன்ன நார அடிச்சிருவாங்க. என்ன அப்படி பேசுறீங்க? எனக்கு தராதாரம் தெரியாது. அதான் உன் தராதாரம் தெரியுது, கூட தூக்குறதுல இருந்து ஒழுங்கா நடந்துக்க, உன் நன்மைக்கு தான் சொல்றேன். ஓ டேய், இங்க வா. என்னண்ணே என்ன அடிச்சு பிடிங்க? தேஞ்ச கார்பன் என்ன உதாரணம் கொடுத்த பாரு, அதுக்கு தான் இந்த அடி. போ பாரதேஷ் நாய். கேட்ட திறந்து கூட ஜனங்க வர்றாங்கல்ல, சும்மா ஏண்டா? எக்ஸ்கியூஸ் மீ, இங்க போன் இருக்கா? ஒரே ஒரு மெக்க போன் இருக்குது, அது ஓட்டிங்க. அது நீங்க டெலிபோன் கேட்க? ஐயோ, அது வில்லேஜ்ங்க, டெலிபோன்ல இருக்காது. ரொம்ப தமாஷா பேசுறீங்க. நீங்க தான் இங்க ஆபரேட்டர்? ஆமாங்க. பிரிண்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. அது பல ஊர்ல ஓடி தேஞ்ச பிரிண்ட்ங்க. நீங்க பிரிண்டா? ரொம்ப பிரைட்டா இருக்குங்க. அதுங்க பானு மகேந்திரா, அசோக் குமார், பாபு, நிவாஸ், சபாபதி, இப்படி பெரிய கேமராமேன் எல்லாம் பிரைட்டா எடுத்து கொடுக்கறதுனால இங்க பிரைட்டா தெரியுதுங்க. ஹலோ. என்னடா கண்ணு தூசி தூசுனா உள்ள எடுக்கிறது, இங்க என்ன வந்து? அதுலயே ஒண்ணு இல்லீங்க, இதே படத்தை மெட்ராஸ்ல பாக்கும்போது ரொம்ப டல்லா இருந்துச்சு, இங்க பாக்கும்போது ரொம்ப பிரைட்டா இருக்கு. அதுக்கெல்லாம் உங்க திறமை தாங்க காரணம். டேய் போட உள்ள, பாடுவா. இது ஒரு சோரி நாய்ங்க. ஐயோ பாத்தீங்களா, நான் சொல்ல சோரி நாய்ன்னு அங்க நின்றுதான் புடறைய கடிச்சிருப்பானுங்க. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? ஐ அம் கமிங் ஃப்ரம் பாம்பே. பேபே, பாம்பேல இருந்து வந்திருக்கேன். பாம்பேல இருந்து இங்க எதுக்காக வந்தீங்க? எங்க அப்பா இங்க ஒரு மில் கட்டறாரு, அதுக்கு லேண்ட்ஸ் பார்க்க வந்தோம். உங்க அப்பா இந்த ஊர்ல மில்லு கட்டுறாரா? எனக்கு இந்த ஊர்ல எக்கச்சக்கமா நிலவரம் இருக்கு. 25 ஏக்கர் தேருங்க, அது மட்டும் இல்லீங்க, ஒரு 79 நகை எங்க அம்மா என்கிட்ட குடுத்துட்டு செத்து போயிட்டாங்க. அப்புறம் எங்க அப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பி இப்படி சித்தப்பா பெரிய போற 5-6 பேருங்க, அவங்களுக்கு புள்ள ஊட்டி இல்லீங்க. அந்த சொத்து எனக்கு தாங்க. இவ்வளவு சொத்து எவ்வளவு குடுத்து வச்சிருக்குதோ
ஆமா நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க நான் வீட்டுக்கு ஒரே புள்ளையாச்சிங்களா வாத்தியார் அடிச்சு போடுவாருன்னு என்ன பள்ளி கூட்டி போலீங்க அண்ணன் மிஷின்ல என்ன வச்சாச்சு அப்ப சீக்காய் வச்சு தண்ணி ஊத்து சரி இந்த தியேட்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த தியேட்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கே ஆமாங்க அடிக்கடி வரேன் வாங்க பை 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 ஹாய் ஐயோ தண்ணி ஊத்துற சத்தம் கேக்குது